வெல்கம் டு பிரியா சமையல். பிரியா சமையலில் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கணும், அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக வரும். முத்தனை கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, நாலு சின்ன வெங்காயம், நாலு பல்லு பூண்டு, பட்டை, கிராம்பு, அரை கிலோ கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டதுனால தான் கருத்து போகாது, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கும் போது கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா சீக்கிரமே குக் ஆகிடும். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் தண்ணி எதுவும் விடாமல் ஆயிலே தான் குக் ஆகணும். ஓரளவுக்கு கத்திரிக்காய் சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் சேர்த்துடலாம். தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு ஆயிலே. நம்ம மசாலா சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து 1 மினிட்குள்ளேயே நம்ம தேங்காய் சேர்த்துடணும். மசாலா வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும், கருத்து போயிடும். மிளகாத்தூள், தேங்காய் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கத்திரிக்காய் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் ஆகும்போது அடி பிடிக்காமல் நல்லா குக் ஆகிடும். பாருங்கள் எந்தளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. மசாலாலாம் கத்திரிக்காயில் நல்லா கோட் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.